வலையோரம் பகுதியில் மூன்று பேருடைய கருத்துக்களை பார்க்குறோம். வீரா ஜெயின் அப்படிங்கிறவருடைய கருத்து வந்து, கொல்கத்தாவில் முதுநிலை படிப்பு படித்த மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அதையொட்டி எழுதப்பட்டிருக்கு. நிர்பயா டூவின் பாலியல் வல்லுறவு படுகொலையை இன்று எதிர்க்கிறார்கள் மக்கள். இரண்டு பாலியல் வல்லுறவு குற்றவாளிகளான ராம் ரஹீம் மற்றும் ஆசாராம் பரோலில் வெளியே வந்திருக்கிறாங்க. இது நமது நீதி அமைப்பில் நடக்கும் அபத்தம் இல்லையா அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்கிறாரு. மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜீவ் சர்தேசாயுடைய பதிவு, ஒலிம்பிக் தீர்ப்பாயத்தில் வினேஷ் போகத்தின் வழக்கு இன்னும் முடியாமல் இருக்கும்போது இந்திய ஒலிம்பிக் சங்கம் அதிலிருந்து தன்னை தொலைவுபடுத்தி அறிக்கை வெளியிட்டிருப்பது கேவலமான செயல். தடகள வீரர்கள் பதக்கம் வாங்கும்போது அதற்கு பெருமை எடுத்துக்கொள்கிறது இந்திய ஒலிம்பிக் சங்கம். ஒரு சிக்கலான வேளையில் தன்னை விலக்கிக் கொள்கிறது. அதாவது வினோத் போகத் வந்து உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக எடையை கட்டுக்குள்ள வச்சிருக்கணும், அதற்கு இந்திய ஒலிம்பிக் சங்கம் பொறுப்பாகாது அப்படின்னு இந்திய ஒலிம்பிக் சங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதை ஒட்டி தான் அவர் கருத்து போட்டிருக்காரு. அடுத்தது லேட்டஸ்ட் இன் ஸ்பேஸ் அப்படின்றதுல கருத்து என்னன்னா, நாசா விண்வெளி ஆய்வகம் செவ்வாய் கிரகத்தில் நீர் இருப்பதை உறுதி செய்திருக்கிறது. நிலத்தடி நீரை பரப்பினால் ஒட்டுமொத்த கிரகத்தையும் ஒரு மைல் ஆழத்தில் மூழ்கடிக்கும் அளவு தண்ணீர் இருக்குமா அப்படின்னு அந்த படத்தையும் போட்டிருக்காங்க.